ஆதந்த மனிதர்களுக்கு வணக்கம். ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம், சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் மூலமாகவே உங்களுடைய பணங்களை வந்து மோசடியாக திருடிக்கிட்டு இருந்தாங்க. உதாரணத்துக்கு வந்து ஃபோன் பண்ணி உங்ககிட்ட வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் சொல்லுங்கள், உங்களுடைய ஏடிஎம் கார்டு நம்பர் சொல்லுங்கள் அப்படிலாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதன் மூலமாக உங்களுடைய பணத்தை திருடிக்கிட்டு இருந்தாங்க. இப்போது இந்த கொரோனா காலகட்டத்திலையும் இந்த மோசடிக்காரர்கள் ஒழிஞ்ச பாடு இல்லை. என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா காலகட்டத்தில் தான் மதுக்கடைகள் விதிகளை மீறி செயல்படுவதன் காரணமாக டாஸ்மாக் கடைகளை மூடணும் அப்படிங்கிற உத்தரவு பிறப்பிச்சாங்க இல்லையா. ஸோ டாஸ்மாக் கடைகளை மூடினதுனால மது பிரியர்களுக்கு மது குடிப்பதற்கு வேறு வழி இல்லாமல் ஆன்லைனில் தேடிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ஸோ ஆன்லைனில் தேடும்போது ஆன்லைனில் மது விற்பனை அப்படின்னு போலி கணக்குகளில் போலி சைட்டுகள் இயங்கிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. இந்த ஆன்லைனில் மது விற்பனைன்னு போட்டதோட மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வீடு தேடியே நாங்கள் வந்து இந்த மதுவை கொடுப்போம், ஆன்லைனில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும், கூகுள் பே ஃபோன்பே ஏதோ நாங்கள் ஏற்றுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட ஃபோன் நம்பரையும் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபோன் நம்பர் மூலமாக நீங்கள் கான்டக்ட் பண்ணி பேசி பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுடைய கார்டு டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க, அதன் மூலமாக அவங்க பணத்தை எடுத்துக்கிறாங்க. அதன் பிறகு மிச்ச அமௌண்ட் எப்படிங்க கட்டுறது அப்படின்னு கேட்டால், இல்லைங்க வீட்டுக்கே வருவாங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் மிச்ச அமௌண்ட்டை கொடுத்தா போதும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை நம்பி நம்மளுடைய மதுப்பிரியர்கள் பல பேர் ஏமாந்து விட்டு இருந்திருக்கிறாங்க. இதை கண்டறிந்த சென்னை காவல்துறை நேற்று இரவோடு இரவாக அந்த சைட்டை முடக்கி இருக்கிறாங்க. இந்த சைட்டுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத தேடிக்கிட்டும் இருக்காங்க. ஆனால் இதை நம்பி ஏமாந்த ஒருவர் இதை பற்றி சொல்லியும் இருக்காரு. இது சம்பந்தமாக நமக்கு என்ன தகவல் கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேபாளத்தைச் சேர்ந்த ரமேஷ் அப்படிங்கிறவர் சென்னையில் தமிழ்நாட்டில் வந்து கேஸ் டெலிவரி மேனாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்கிறாரு. இவருக்கு வந்து மது குடிக்கணும்னு தோணியிருக்க போல இருக்கு. இதுக்காக பீர் வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த குறிப்பிட்ட நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு. அவர் ஃபோன் பண்ணி பேசினப்போ அவருடைய கார்டு டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, ஓடிபி வருங்க, அப்போ நீங்கள் குறிப்பிட்ட பணம் செலுத்தினா போதும், நேரில் வர்றவங்கள்ட்ட நீங்கள் மீத பணம் செலுத்தினா போதும்னு சொல்லியிருக்காங்க. இவரும் சரின்னு சொல்லி எல்லாத்தையுமே கொடுத்துருக்கிறாரு. கடைசியில் ஒட்டுமொத்தமாக இவர் பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்த எல்லா பணத்தையும் சுரண்டி எடுத்துட்டாங்க. அந்த மது விற்பனை செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்த போலி மது விற்பனையாளர்கள், இதன் மூலமாக பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தெரிய வந்திருக்குது. ஸோ இனிமேல் இது போன்ற போலி கணக்குகளை நம்பி யாரும் ஆன்லைனில் மதுவை வாங்க வேண்டாம். ஆன்லைனில் மது விற்பனை செய்கிறாங்க அப்படின்னா உறுதிப்படுத்திய பிறகே அதுக்கான விஷயங்களை நீங்கள் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சென்னை காவல்துறை. இதை பற்றி சென்னை சிட்டி போலீஸ் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, try-tasmak.web.app அப்படிங்கிறது ஒரு ஃபேக்கான ஒரு அட்ரஸ், அதில் போய் யாரும் நீங்கள் போய் சர்ச் பண்ணி ஆன்லைனில் டாஸ்மாக் வாங்கலாம்னு நினச்சிட்டு போகாதீங்க, அவங்க அதில் மிக குறிப்பாக இதை குறித்து காவல்துறை மிக தீவிரம் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியும், இது பின்னணியில் யாரெல்லாம் இயங்கிக்கிட்டு இருக்காங்க, இந்த மோசடிக்காரர்கள் யாருன்றதை கண்டுபிடிப்பதற்காக ஒரு குழு அமைச்சிருக்காவும் சொல்லியிருக்கிறாங்க. இதை குறித்து நெட்டிசன்ஸ் பலவிதமான மீம்ஸ் போட்டு கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. அதில் பிரபலமான ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு, எம்பா அந்த டாஸ்மாகில் என்னைக்கு நம்ம சைட் டிஷ் கொடுத்துருக்காங்க, அதில் சைட் டிஷ்னு சிக்கன் படம்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க, அப்போ கூடவா அவங்களுக்கு தெரியல, இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு இப்படியே ஏமாந்து போவீங்க அப்படின்னு கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆன்லைனில் மது வாங்கலாம் அப்படிங்கிற சிந்தனையோடு யார் இருக்காதீங்க, அப்படி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் ஆபத்து உறுதி. நன்றி, மற்றொரு செய்தி உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.